ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படுக்கையில் புரட்டி எடுத்திருக்காரு ஒரு இளம் நடிகை, நம்ம கீர்த்தி சுரேஷை. ஸோ இப்போ மறுபடியும் புரட்டி எடுக்கிறதுக்காக 10 விரலை நீட்டி இவ்வளோ சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லியுமே நம்ம கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு விதமான கன்ஃபியூஷனில் இருக்காரு. தலை தெறிக்க ஓடிடலாமா, இல்லைனா வந்து பணம் வந்து 10 விரலில் வருது எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காரு. ஸோ யார் இந்த இளம் நடிகர், எப்படி போட்டு புரட்டி எடுத்தார், என்ன விஷயம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகை வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகை கீர்த்தி சுரேஷ். தொடர்ந்து முன்னணி ஹீரோக்களோட வந்து ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் சென்ட்ரிக் மூவிஸும் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அது எல்லாமே ஃப்ளாப் ஆனாலுமே வந்து கண்டினியூஸ் அதே தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்த 3 மொழி படங்கள்லேயும் வந்து பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இவர் வந்து தமிழில் நடித்து ஒரு குடும்ப குத்து விளக்கா நல்லா புசு புசுன்னு கொழுகொழுன்னு இருந்தப்பவே வந்து தமிழில் நிறைய வாய்ப்புகள் வந்து வந்துச்சு. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து இளம் ஹீரோயின்கள் வந்து நிறைய பேர் வந்து கீர்த்தி சுரேஷை ரீப்ளேஸ் பண்ண பார்த்தாங்க. அது எப்படின்னா, இவர் வந்து என்னையுமே காட்ட மாட்டேன், என்னோடய தொப்புள் கூட காட்ட மாட்டேன், இடுப்பு கூட காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அடம் பிடிச்சாரு. ஸோ இவர் நல்லா நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதுக்காகவும், இவருடைய படங்கள் நடித்த படங்கள் எல்லாமே ஓரளவுக்கு ஹிட் ஆகுது அப்படின்றதுக்காகவும் தான் தமிழ் சினிமாவில் இவருக்கு வந்து ஒரு 3-4 வருஷம் தொடர்ந்து பட வாய்ப்புகள் வந்து வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் இவர் வந்து நல்லா நடிக்கக்கூடிய நடிகைகள், கவர்ச்சியும் காட்டக்கூடிய நடிகைகள் தமிழ் சினிமாவுக்கு அதிகமாக வர ஆரம்பிக்க இவருடைய தேவை இல்லாமல் போச்சு. இதனால் வந்து அப்படியே தெலுங்கு சினிமாவுக்கு போனார். ஸோ அங்கே வந்து கமர்ஷியல் மூவிஸ் தான் வந்து அதிகமாக வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்னா, நடிகைகள் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கிளாமர் மெட்டீரியலாக தான் பார்க்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியாக தான் தெலுங்கு இண்டஸ்ட்ரி பார்க்கப்படுது. ஸோ அதனாலேயே கீர்த்தி சுரேஷை போனால் விட்டு வைப்பாங்களா, நல்லா வச்சு செய்யும் செஞ்சுட்டாங்க. ஏகப்பட்ட கவர்ச்சியை வந்து காட்ட ஆரம்பித்தார். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கவர்ச்சி காட்டினா தான் பட வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி அப்படி சொன்ன உடனே இவரும் வந்து வேறு வழி இல்லாமல் வந்து கழட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்படியே வந்து பண்ணிட்டு இருந்தால் தெலுங்கு சினிமாவில் வந்து அரகுர கவர்ச்சி வந்து வேலைக்கு ஆகலை. ஏன்னா அவங்க வந்து முழுசாக காட்டுறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இவங்க வந்து கொஞ்சம் அரகுர கவர்ச்சி தான் காட்டினாங்க, அங்கேயும் போய் தொப்புல காட்டாமல் இருந்ததால் அங்கேயும் ஒதுக்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஹிந்தியில் போயிருக்காரு, ஹிந்தியிலேயே வேறு புரட்டி எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து தெலுங்கு சினிமாவில் அந்த டைமில் இவர் போய் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது, சில வருஷங்களுக்கு முன்னாடி நித்தின் ரெட்டி நடிப்பில் வெளியான ரங்தி அப்படின்ற திரைப்படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிச்சிருந்தார் கீர்த்தி சுரேஷ். ஸோ இந்த படத்தோடைய படப்பிடிப்பின் போது நடிகை கீர்த்தி சுரேஷ் நித்தின் ரெட்டியும் வந்து காதலிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்தியை வந்து வருது. ரெண்டு பேருமே வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற லெவலுக்கு இவங்களுடைய கிசுகிசு வந்து வெளியாச்சு. ஸோ எல்லாமே வந்து வதந்தி அப்படின்னு வந்து சொன்னாலுமே அவங்க நடந்துக்கிட்ட விதம் எல்லாமே வந்து டேட்டிங் பண்ணுற விதமாக வந்து கிசுகிசுக்கப்பட்டுச்சு. உண்மையாகவே இருக்கும் அப்படின்ற அளவுக்கு இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து பழகிட்டு இருந்தாங்க. ஒரே கேரவனில் குடும்பம் நடத்துகிற வரைக்கும் அந்த அளவுக்கு வரைக்கும் போயிட்டாங்க. ஸோ அதன் விளைவாக தான் அந்த படத்தில் இளம் நடிகர் நித்தின் ரெட்டியோட படு சூடான படுக்கரை காட்சிகளை நடிச்சிருந்தார் கீர்த்தி சுரேஷ். ஸோ படுக்கரை காட்சிகள் அவ்வளோ சூடான கவர்ச்சியான சீன்ஸ் நடிக்கிறது இதுவே முதல் முறையாக இருந்துச்சு. அதுக்கான காரணம் நித்தின் ரெட்டி கூட இருக்கக்கூடிய அந்த கசமசா தான். ஸோ இதுக்கு முன்னாடி பல்வேறு முன்னணி நடிகர்களுடைய படங்களை நடித்தும் இப்படி வந்து கிளாமர் காட்சிகள் நடிக்கிறதுக்கு பல கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த போது இவங்க இவருடைய படத்தில் மட்டும் இந்த அளவுக்கு இறங்கி காட்டினது எல்லாருக்குமே வந்து வாயடிச்சு போச்சுன்னா சொல்லும். ஸோ அதுக்கான அந்த அளவுக்கு வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து புரட்டி எடுத்திருப்பாரு ஸ்க்ரீன்லேயும் ஆஃப் ஸ்க்ரீன்லேயும். ஸோ கேரவனில் விட்டு அடிக்கிற அடியெல்லாம் வந்து அதன் மூலமாக தான் வந்து இந்த கிசு கிசு வெளியே பரவிச்சு. ஸோ கேரவனில் வந்து சரியாக செய்யும் செய்கிறாரு நிதின் ரெட்டி கீர்த்தி சுரேஷ் அப்படின்ற மாதிரி தான் தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியிலே பரவி அவருடைய பேரு கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு. அதுக்கேற்ற மாதிரி அந்த படத்துடைய படப்பிடிப்பு வந்து ஃபாரினில் நடந்துச்சு. ஸோ யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா விட்டு பயங்கரமாக அடியாடி நடிக்கலாம். ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு கீர்த்தி சுரேஷ் மேலே ஆசை வச்சிருக்கக்கூடிய சில பல நடிகர்கள் கீர்த்தி சுரேஷ் அணுகி இது மாதிரியான படுக்கரை காட்சிகள் என்னோடய படத்திலும் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நடித்ததே போதும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எஸ்கேப் ஆகி பார்த்துருக்காரு. அதனால 10 விரலை நீட்டி இவ்வளோ காசு தரேன், அவ்வளோ காசு தரேன், கை நிறைய காசு தரேன்னு சொல்லி பார்த்தாலுமே நடிகை கீர்த்தி சுரேஷ் அந்த திரைமறை வேலைகள் நடந்திருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தாலும் திரையில் எதுவுமே பெருசாக வெளியே வரல. ஆனால் திரைமறை உள்ள வேலையை மட்டும் முடிச்சுட்டு அப்படி தெலுங்கு சினிமாலேருந்து ஒதுங்கிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து நடந்த விஷயம். ஸோ கீர்த்தி சுரேஷ் நடந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.